हेलो फ्रेंड्स एंड सब्सक्राइबर्स वेलकम टू तमिल बेल यूट्यूब चैनल இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ICC மென்ஸ் வேர்ல்ட் கப் ODI வேர்ல்ட் கப்போட 39வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா செமி ஃபைனலுக்கு தகுதி பெற வாய்ப்புள்ள ரெண்டு அணிக்கான ஒரு மேட்ச்னே சொல்லலாம் இந்த ரெண்டு டீம்ல யார் வின் பண்ணாலுமே அந்த செமி ஃபைனலுக்கான ஒரு தகுதியை கொஞ்சம் உயர்த்திக்க கூடிய அந்த வாய்ப்பை கொஞ்சம் உயர்த்திக்க கூடிய ஒரு அணியா இருப்பாங்க சோ அந்த மாதிரியான ரொம்ப 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 முக்கியமான மேட்ச்னே சொல்லலாம் இந்த பர்టిక్యులர் மேட்ச் ஏனா ஆப்கானிஸ்தான் இந்த சீசன்ல வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஒரு கம்பேக்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஏனா அவங்க வந்து ஒரு கத்துக்குட்டி அணினே சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு டீம் இன்னைக்கு எல்லா டீமுமே அவங்க பார்த்து பயப்படுற அளவுக்கு அவங்க அவங்களோட வேல்யூவை வந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க இந்த சீரிஸ்ல சோ ஆஸ்திரேலியா இந்த சீரிஸ்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஏர்லியரா லாஸ் ஆயிட்டு இருந்தாங்க திரும்ப அவங்க ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்திருக்காங்க பாருங்க வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு சில மைனஸஸும் இருக்கு அத எல்லastype டெப்த் நான் வீடியோல சொல்றேன் இது ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் அந்த பர்టిక్యులர் மேட்ச்க்கான ஒரு ஃபுல் ப்ரீவியூ அண்ட் பிளேஸ்க்கான டிப்ஸ்ல எல்லாமே பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த டியோ ஆப்ஷன் இப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்கள் இன்னும் மை ஃபேப் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இன்வைட் கோட் வந்து தமிழன் இன்ஸ்டன்ட் விட்ரால் அவைலபிளாக இருக்குது ஸ்மால் லிக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப் மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ட்ரி ஃபீஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸோ அதர் ஆப்ஸ்க்கும் இதர் ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதர் ஆப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய என்ட்ரி ஃபீஸ்லேயே உங்களால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஜிஎஸ்டி சார்ஜஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து கிடையாது ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்புங்க இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிள் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இன்வைட் கோட் வந்து தமிழன் இதில் நீங்கள் ட்ரேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் பிளேயர்ஸை வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜெனினான ஒரு ஆப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இன்வைட் கோட் வந்து தமிழன் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய 39வது மேட்ச் இந்த சீரீஸில் ஸோ 7 நவம்பர் மதியம் 2 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கேடர் ஸ்டேடியம் மும்பையில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க ஸோ மும்பை பிச்சை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சுனே இந்த பிச்சை சொல்லலாம் ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அன்ஈவனான ஒரு பவுன்ஸ் இருக்குங்க நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பவுன்ஸ்லேயே வந்து ரொம்ப கீழாக வரும் ஒரு அன்ஈவனான ஒரு பவுன்ஸ் இருக்கும் அதில் நல்ல சீம் இருக்கும் நல்ல ஸ்விங் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பலம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு அணினே சொல்லலாம் ஆஸ்திரேலிய டீமை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஃபாஸ்ட் போலர்ஸை ரொம்ப 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 சூப்பராக வச்சிருக்கக்கூடிய ஒரு அணி ரெண்டு டீமுக்குமான மேட்ச் நடக்க போது பிச் ரிப்போர்ட்டில் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக 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 அங்கே தாங்க ஒரு டெஸ்ட் இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் பிச்சு வந்து கொஞ்சம் ஈஸ்வடு பிச்சு ஆனதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க வெல் நோன் ஸ்பின்னர்ஸ் சொல்லலாம் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஸ்பின்னர்ஸை வந்து ஆப்கானிஸ்தான் டீம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ கரண்டில் ஸோ ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் பிளஸ் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டிலாக தான் இந்த மேட்ச் இருக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வேணுவில் ஃபாஸ்ட் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்சில் கடைசியாக நடந்த 8 மேட்ச்சில் 90 விக்கெட் எடுத்திருக்காங்க அதில் செகண்ட் இன்னிங்ஸில் 41 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 49 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கு போத் இன்னிங்ஸ்லேயுமே ஃபாஸ்ட் போலர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 21 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 13 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பெருசாக டேர்ன் எதுவும் கிடைக்கல செகண்ட் இன்னிங்ஸில் டியூ ஃபேக்டர்லாம் இருக்கிறது காரணால கொஞ்சம் பெருசாக டேர்ன் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி டாஸை வின் பண்ணுறவங்க சேஸ் பண்ணுறதுக்கான அதாவது ஃபஸ்ட்டு போலிங்கை சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங்னு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் டிராவிஸ் ஹெட் ஸ்டீவ் ஸ்மித் மார்னஸ் லெபச்சன் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் கேமரான் ரீன் அண்ட் மார்க்கஸ் டோனிஸ் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ் ஆடம் ஜாம்பா அண்ட் ஜாஸ் ஹாசில்வுட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலிய டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் இப்போது
ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் உல்லா குர்பாஸ் ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கார். பட் அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் வந்து அவர் விக்கெட் கீப்பர் பண்ணியிருந்தார். ரீசன் பார்த்தீங்கன்னா முதல் மூணாவது ஓவர்லேயே இக்ரம் அலிக்கலுக்கு கையில் கொஞ்சம் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் வெளியே போயிருந்தார். அந்த இடத்துல வந்து ரஹ்மான் உல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் பண்ணார். ஆனால் லாஸ்ட் மேட்ச் இக்ரம் அலிக்கல் உள்ளே இருந்து அவர் தான் முழுக்க முழுக்க விக்கெட் கீப்பர் பண்ணார். விக்கெட் கீப்பிங் பண்ணியே அதுலேயே 56 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் வந்து எடுத்துட்டாருங்க. பேட்டிங்க்கு வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேட்டிங்க்கு வரல, விக்கெட் கீப்பர் பண்ணி. அப்போது விக்கெட் கீப்பர் வந்து கிட்டத்தட்ட 99% வந்து இக்ரம் அலிக்கில் தான் பண்ணுவார். அவருக்கு ஒரு இன்ஜுரி, சப்போஸ் அவர் பேட்டிங் அவர் வந்து மேட்சில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் ரஹ்மான் உல்லா குர்பாஸ் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவார். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்ராஹிம் ஜார்டன், ரஹ்மத் ஷா, அஸ்மத்துல்லா சாயிடி, அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் அண்ட் இக்ரம் அலிக்கில், முகமது நபி, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது அண்ட் ஃபருக்கி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போது ரெண்டு டீமில் இருக்கிற ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸை சும்மா லைட்டாக பார்த்துருவோம். ஸோ ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் கிளைன் மேக்ஸ்வெல் அண்ட் மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேருமே இல்லாதது மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா சாரி ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டாக இப்போ இருக்கிற இந்த டீமே ஓரளவு ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே மிடில் அவங்க ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான ஒரு பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. தென் பேட்டிங்லேயும் சரி, பவுலிங் ஆப்ஷன்லையும் சரி, பர்டிகுலராக மேக்ஸ்வெல் திடீர்னு வந்து பிச்சு வந்து கொஞ்சம் மிடில் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஆடம் ஜம்பாவை தவிர வேறு யாருமே பவுலிங் ஆப்ஷனுக்கு இல்லை. பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட் பவுல் பண்ணுவார், பட் மேக்ஸ்வெல் அளவுக்கு ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராக அவருக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல் இல்லாதது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக். தென் மிச்சல் மார்ஸ் இல்லாததும் மிக ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக். மேபி பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆப்கானிஸ்தான் டீம் வேகன்ஸ் இந்த டீம் ஸ்ட்ராங்கான டீம் சொல்லலாம், பட் இதற்கப்புறம் அவங்க இல்லாதது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையாக ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தாங்க தெரிகிறாங்க. பர்டிகுலராக வந்து அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் அவங்க பயன்படுத்துகிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரை வந்து டெத் ஓவர்ஸ்லேயும் போலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஒன்றால் முடிஞ்ச ஒரு ரன்ஸ் ஆடிங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் ஒரு சூப்பராக ஆடிட்டுருக்காரு. பேட்டிங்கில் வந்து மினிமம் 25-30% வரைக்கும் ஆடுறாரு. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பர்டிகுலராக அந்த அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் அவங்க வந்து ஒரு சூப்பராகவே பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. தென் முஜிபுர் ரஹ்மான் சம்டைம்ஸ் வந்து விக்கெட் இல்லாமல் பவுல் பண்ணிட்டு கொஞ்சம் அவரோட இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணார்னா இந்த டீம் எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலுமே விக்கெட் அவங்களோட வந்து அவங்கள வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு டீமாக தான் ஆப்கானிஸ்தான் இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சில் போ ரெண்டு டீமுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஆப்ஷன், தென் ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன், ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன், இதில் தான் இதில் ஏதாவது ஒன்று அப்பரேண்டாக போச்சுனா அந்த டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-40 ரேஷியோ தான் நான் கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒன் சைடாக போகுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்க போகுது. இப்போ கிராண்ட் லீக்கான டிப்ஸ் வைஸ் பார்த்துருவோம். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார் யாருக்கு இருக்குது அப்படின்னா டிராவிஸ் சேட், மார்க்கஸ் டோனிஸ், முகமது நபி, அஸ்மதுல்லா ஓமர் ஜாய். இந்த நாலு பேருக்குமே வந்து டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க. இதில் பர்டிகுலராக டிராவிஸ் சேட் லாஸ்ட் மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணியிருந்தார். ஸோ மீதி இருக்கிற 5 ஓவர் வந்து மார்க்கஸ் டோனிஸ் பவுல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் வினில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டிராவிஸ் சேட் இந்த மேட்சும் 5 ஓவர் வரைக்கும் கொடுக்கறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க்கஸ் டோனிஸ் ஆஸ் யூஸ்வல் மினிமம் 5 மேக்ஸிமம் 7 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். பேட்டிங்கில் சப்போஸ் பை சான்ஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாங்க அப்படின்னா பேட்டிங்கில் அவர் வந்து மினிமம் வந்து ஒரு 25+ வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுன்னா கொஞ்சம் அதிகப்படியான ஓவரை போல் பண்ணுவார், இல்லை அப்படின்னா மினிமம் 4 ஓவர் மேக்ஸிமம் 6 ஓவர் அந்த அளவுக்கு வந்து அவர் போல் பண்ணுவார். தென் பேட்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி டீமுக்கு அகேன்ஸ்ட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக அவரோட பேட்லேருந்து ஒரு 15-லிருந்து ஒரு 25% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அஸ்மதுல்லா ஓமர் ஜாயை பொறுத்த வரைக்கும் பெருசாக நூர் அகமது அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கான ஓவர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 மேக்ஸிமம் 7 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணுவார். பை சான்ஸ் நூர் அகமது இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட ஓவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து மினிமம் வந்து ஒரு 5 ஓவரும் மேக்ஸிம் மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன் ஒரு 5 ஓவர் வரைக்கும் மினிமம் போல் பண்ணிடுவார். பட் பேட்டிங்கில் கொஞ்சம் டாப் தாட்டரில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ எப்படினாலும் மினிமம் 5 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுறாரு. பேட்டிங்கில் கொஞ்சம் டாப் தாட்டரில் ப்ரொமோட் பண்ணிடுறதுனால இந்த நாலு பேரும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அடுத்ததான் ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷனுங்க. ஸோ ரஹ்மான் குர்பாஸ், குர்பாஸை பொறுத்த வரைக்கும்
அவரோட ஆவரேஜ் வைஸ் ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவரோட பேட்டிங்லேருந்து மினிமம் ஒரு 25+ வரைக்கும் நமக்கு அவர் ஆடி கொடுத்துருக்காரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியராக அவுட் ஆயிராருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 10 இன்னிங்ஸில் 2 இன்னிங்ஸ் மட்டும்தான் அவரோட பேட்லேருந்து அந்த 25+ ரன் அப்படிங்கிறது வருது. இதுவே ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா 10 இன்னிங்ஸில் 7 இன்னிங்ஸில் அவரோட ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25+ ரன்ஸ் வரைக்கும் வருது. அப்போது செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இயர்லியராக அவுட் ஆயிருக்காரு, 10 இன்னிங்ஸில் 2 முறை மட்டும்தான் ஒரு 25+ வரைக்கும் ஆடுறாரு, செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்காருங்க. விக்கெட் கீப்பரில் இவரை கிட்டத்தட்ட ஒரு 80% யூசர்ஸ் வந்து அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேத்துக்கு அவர் விக்கெட் கீப்பரே பண்ணலை அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாமல் கூட இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் இவங்களை பற்றின ஒரு வீடியோ போட்டப்போ ரஹ்மத்துல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பரே பண்ணலன்னு சொல்லியிருந்தேன், அந்த மேட்ச் தான் இன்ஜுரி ஆகிட்டு அந்த இக்ரம் அலிக்கல் வெளியே போயிட்டார். பட் இக்ரம் அலிக்கல் தான் விக்கெட் கீப்பர் பண்ணார், ஸோ இன்ஜுரி ஆகிட்டு வெளியே போயிட்டார். இக்ரம் அலிக்கல் உள்ளே இருக்கிறதுனால ரஹ்மத்துல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பண்ணலை. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த பாயிண்ட்ஸ் தானே நமக்கு வேணும், அவர் அடிக்கக்கூடிய ரன் தென் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படி தான் நமக்கு வேணும். ஸோ அந்த வகையில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒன்று இல்லாததுனால ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷனாக ரஹ்மத்துல்லா குர்பாஸ் வந்து இருப்பார். ஸோ டிஃப்ரென்சியல் பிக்குங்க. ஸோ முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது, இந்த ரெண்டு ஸ்பின்னருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக கண்டிப்பாக இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட் போலிங்கில் நல்லா ஆடுவாங்களோ அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்கிட்ட ரொம்பவே வீக்காக ஆடுவாங்க, ரொம்ப வீக் அவங்க ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்னே சொல்லலாம். முஜிபுர் ரஹ்மானாக இருக்கட்டும், நிறைய கேரம் பால் பண்ணுவார், திடீர்னு ஆப்ரேக் பால் பண்ணுவார். ஸோ முஜிபுர் ரஹ்மான் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஒரு வேரியேஷன் பால் பண்ணக்கூடியவர். நூர் அகமதோட ஆக்ஷனையே அவங்க வந்து லைக் சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான் மாதிரியான ஒரு ஆக்ஷன் இருக்குது சிமிலராக. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் டிஃப்ரென்ஸாக பண்ணுறாங்க. பால் எந்த பக்கம் டர்ன் ஆகும் அப்படிங்கிறதுல அவங்க கையை பார்த்து ஆடுறதுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஆசிஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக இவங்க இருப்பாங்க, லோ பர்சேஜ் பிக்லேயும் இவங்க இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் வந்து ஒரு 1 or 2 wickets, ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் அண்ட் ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக முஜிபும் நூர் அகமதும் இருப்பாங்க. முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும், இன்சியில் பவர் பிளேலே பால் பண்ணக்கூடியவர். டாப் ஆர்டரில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட், ரெண்டு பேருமே இருக்காங்க. ரெண்டு பேத்தில் ஏதாவது ஒரு விக்கெட் வந்து முஜிபுர் ரஹ்மான் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் பேட்டிங்கில் வந்தாலும் 10 to 15+ வரைக்கும் முஜிப் ஆடுவார். இப்போ பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, மினிமம் ஒரு 15+ வரைக்கும் ஆடுவார். ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக முஜிபுர் ரஹ்மான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ இந்த லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை நம்ம எந்த மாதிரி கிராண்ட் லீக்ஸில் பயன்படுத்த போகிறோங்கிறத பொறுத்து தான் வந்து மேட்சஸில் நம்ம இருக்குது. இதில் இக்ரம் அலிக்கல் வெறும் 10% தான். லாஸ்ட் மேட்ச் நோட் பண்ணிக்கோங்க, பேட்டிங்க்கே அவர் வரல, விக்கெட் கீப்பிங் மட்டுமே பண்ணி 56 பாயிண்ட் எடுத்துட்டார். ஸோ அதில் 4 பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்குற பாயிண்ட் அப்படின்னாலுமே மீதி 52 பாயிண்ட்டை வந்து விக்கெட் கீப்பர் பண்ணியே கேட்ச் ஸ்டெம்பிட் இந்த ரன் அவுட்டு இதுலேயே வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸுமே அவர் எடுத்துட்டார். ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த மேட்சும் அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுப்பார்னு நான் சொல்ல வரல, பட் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸில் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு விக்கெட் கீப்பிங் மூலியமாகவே. தென் பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் வந்து ஒரு 15 to 20+ ரன் ஆடிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் வந்துடுவார். லோ பர்சன்டேஜ் பிக், வெறும் 10% மட்டும் தான் அவர் பிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜாஸ் இங்கிலீஷ். இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் யார் அதிக பர்சன்டேஜ்னா 80% பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மத்துல்லா குர்பாஸை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரஹ்மத்துல்லா குர்பாஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா மேபி நீங்கள் கொஞ்சம் ஒரு சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறார் அப்படின்னா 10 இன்னிங்ஸில் 2 மேட்ச் தான் ஆடிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே அவரை நம்ம வந்து ஒரு ரிஸ்க்காக தான் பயன்படுத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் ஒன்றும் அவருக்கு இல்லை. ஸோ ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்குங்க. பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் ஒரு 25 ஒரு 30+ ரன் குயிக்காக ஆடிடுவார். தென் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு, விக்கெட் கீப்பரில் கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயும் ஒரு 40 பாயிண்ட் வந்துடுவார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 maximum 7 over வரைக்கும் அவர் பால் பண்ண போகிறார். தென் பேட்டிங்லேயுமே வந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு கடைசியாக குயிக்காக வந்து ஒரு 20 to 25+ வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மினிமம் 5 maximum 7 over வரைக்கும் பால் பண்ணுறதுனால ஒரு விக்கெட் எடுத்தால் கூட அந்த 60 to 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடாக கிடைச்சிடும். ஸோ லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் பிளேயராக அவர் கண்டிப்பாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் அவர் ஃபீல்டிங் நிற்பார். மோஸ்ட்லி அந்த லாங் ஆன் லாங் ஆஃபில் அந்த ஸ்கொயர் பவுண்டரி சதத்துலையும் அவர் ஃபீல்டிங் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆஸ்திரேலியானா அவர் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக்காக கூட இருப்பார். ஸோ கேமரான் கிரீன்,
கேமரான் டீனை எதுக்காக இந்த லோ பர்சேஜில் இம்பார்ட்டன் ஆப்ஷன் அப்படின்னு வச்சுருக்குன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒன்று இருக்குங்க நான் சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச் 5 ஓவர் போல் பண்ணியிருந்தார், அது வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, ரைட் ஓகே. பட் இந்த பர்டிகுலர் வேணுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அதிக சப்போர்ட் பண்ணுறப்போ மார்க்கஸ் டோனிஸ்கிட்ட இருந்து அந்த 10 ஓவர் அவர் போல் பண்ணுவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இன்ஜுரியிலிருந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ மினிமம் 5 மேக்ஸிமம் 6 அல்லது 7 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். அந்த மீதி இருக்க ஓவர்ஸ் ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த மேஜர் கோவர்ஸை டிராவிஸ் ஹெட்கிட்ட கொடுக்காம கேமரான் கிரீனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது, கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் பை சான்ஸ். அப்படி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. 10% பேர் தான் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோயினிஸ்க்கு முன்னாடியே வந்துடுவார், அது ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. 10% பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்குங்கிற கான்சன்ட்ரேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லேயாவது அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லோ பர்சன்டேஜில் இவங்களெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி கரெக்டாக டீமில் செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் மேலே வருவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு 6 பிளேயர் உங்களோட ஆப்போனன்ட்ஸ் ஸ்மால் லீக்ஸில் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்கள ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், ஆடம் ஜம்பா, இந்த 4 பேர்த்தையுமே மஸ்ட்டு ட்ரையாக உங்களோட ஆப்போனன்ட்ஸ் உங்களோட எஸ்எல்ல உங்களோட வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ரஷீத் கான், அஸ்மதுல்லா ஓமர் சாய், இந்த 2 பேரும் ஆப்கானிஸ்தான் டீமில் இருந்து இந்த 6 பிளேயர்த்தையுமே மஸ்ட்டு ட்ரையாக வந்து உங்களோட ஆப்போனன்ட் ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சேஃபான ஒரு பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு 14 பிளேயர் எக்ஸ்பெக்டட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், ஆடம் ஜம்பா, ரஷீத் கான், ஓமர் சாய், இந்த 6 பேர்த்தையுமே நம்ம ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு 60% யூசர்ஸ் தான் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவர்கிட்டருந்து ஒரு மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததாக ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக கண்டிப்பாக இருப்பார். அடுத்ததாக முஜிபு ரஹ்மான், முகமது நபி, இப்ராஹிம் ஜார்டன், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஜாஸ் ஹாசில்லோட், கேமரான் கிரீன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த இடத்துல கேமரான் கிரீனுக்கு பதிலாக நீங்கள் நூர் அகமதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ஒரு பிக் டிஃப்ரென்சியல் பிக்காக நூர் அகமது இருப்பார். கேமரான் கிரீனுக்கு பதில் அந்த இடத்துல நூர் அகமதை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரி ஓகே, இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன். ஸோ நம்ம என்ன தான் டீம் ஒரு மாதிரி காம்பினேஷனாக செட் பண்ணிட்டாலுமே இந்த கேப்டன் வைஸ் கேப்டனில் கொஞ்சம் சோட போயிடுவோம். ஸோ அதில் வந்து சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸில் உங்களோட ஆப்போனன்ஸ் மோஸ்ட்லி டேவிட் வார்னருக்கு தான் அதிகப்படியான ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் யூசர்ஸ் வந்து அவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக டிராவிஸ் ஹெட், டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 5 ஓவர் போல் பண்ணியிருந்தார் பட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓமர் ஜாய், ஓமர் ஜாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மினி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிள் பர்சனாகவே இருப்பார். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 5 மேக்ஸிமம் 7 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கும் சான்ஸ் இருக்கும். தென் பேட்டிங்கில் வந்தாலும் 25 ஒரு 30+ வரைக்கும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் அந்த ஓமர் ஜாய் இருப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் இவங்க எல்லாத்தையுமே சேஃபாக கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனுக்கு உங்களோட ஸ்மால் லீக்ஸில் உங்களோட ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ஸில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்மித், ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான் இந்த 3 பேர்த்துக்குமே ரிஸ்க்காக கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா முஜிபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஆஃப் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக போல் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ரஷீத் கானுக்கு ஒரு ரிஸ்க்காக கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிராண்ட் லீக்ஸில் இவங்க எல்லாத்துக்குமே கேப்டன் ரிஸ்க் ஆப்ஷனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ்க்கான பேட்டில் இந்த வெனூவில் ஏதாவது ரெக்கார்டு இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வச்சு நான் அது கொடுக்குறேன். பட் அப்படி அது வேணாம், ஸ்டாட்ஸ் வீடியோ வேண்டாம், பட் டெமோ டீம் தான் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் உங்களுக்கு டெமோ டீம் வீடியோ கூட நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். சரி ஓகே, தேங்க்யூ.